ஸ்ட்ரிங்ல இருக்கிற டெக்ஸ்ட் ப்ராசஸிங் மெத்தட்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட்ஸ், அது போக இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். நான் வந்து என்னோட ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிரியேட் பண்ற ஸ்ட்ரிங் வந்து பைலகம் சென்னை அப்படின்னு இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் டாட் அப்படின்னு கொடுத்து எனக்கு மேட்சஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மேட்சஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் படி நீங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்த்து சொல்லும். அப்போ எப்படி கொடுக்கலாம்? இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிறதுக்காக எப்படி கொடுக்குறேன்னா, எனக்கு முதல் வார்த்தை 9 எழுத்து இருக்கணும், அடுத்த வார்த்தை 7 எழுத்து இருக்கணும். இப்போ சென்னைங்கிறது 7 எழுத்து, அப்படி இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூங்கிறது வேர்ட், எனி கேரக்டர், பிராக்கெட்ஸ்ல கொடுக்கறது நம்பர். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பத்தின தனி வீடியோ பிளேலிஸ்ட்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரெஜெக்ட்ஸ் வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்கோம், நீங்க அதையும் பார்க்கலாம். இப்போ நான் எஸ் டாட் மேட்சஸ்ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஒருவேளை நான் இங்க 9 கொடுக்காம 8 நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து மேட்சஸ். நம்ம கொடுக்குற ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ல நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா, இப்போ இமெயில் ஐடி வெரிஃபை பண்றது, மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றதுலாம் இந்த மேட்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ ரீப்ளேஸ் என்னங்க பண்ணும்? ரீப்ளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். நீங்க என்ன கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண சொல்றீங்களோ, நான் இப்போ ஏவை ரீப்ளேஸ் பண்ணி இயா மாத்திருங்க அப்படின்னா ஏவை ரீப்ளேஸ் பண்ணி இயா மாத்தும். அதை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு பைலகம் சென்னைங்கிறதுல ஏ எல்லாம் இயா மாறிடுச்சா, இப்படி மாறும். இதே மாதிரி ரீப்ளேஸ்லயே இப்ப நம்ம பாத்துருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர், அப்படி ஒரே ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரியே கேரக்டர் சீக்வன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு பிஏ அப்படின்னு இருக்கிற இடத்த மட்டும் மாத்துங்க, அதை வந்து பிஇன்னு மாத்துங்க அப்படின்னா மீதி எதுவும் மாறாது, பிஏ மட்டும் பிஇன்னு மாறிடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல மீதி எந்த இடமுமே மாறலையா. இது கேரக்டர் சீக்வன்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறது. இதே மாதிரி அடுத்த ரீப்ளேஸ் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல். அப்போ ரீப்ளேஸ் ஆளுக்கும் ரீப்ளேஸ்க்கும் என்னங்க வித்தியாசம்? ரீப்ளேஸ் வந்து ஒரு கேரக்டரையோ இல்ல ஒரு கேரக்டர் சீக்வன்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையோ ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா ரீப்ளேஸ் ஆல் என்ன பண்ணும்னா, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரிஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துறேன். நான் வந்து ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துறேன். ரீப்ளேஸ் ஆல்ல எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு வந்து ஹைஃபன் மாத்திருங்க அப்படின்னு கொடுக்குறேன்னா, பைலகம் சென்னை தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு ஹைஃபன் மாறிடுச்சா. இதுதான் ரிஜெக்ட்ஸ். நம்ம கொடுக்குற பேட்டர்ன் எங்க மேட்ச் ஆகுதோ அங்க மட்டும் மாறும். இதே ரீப்ளேஸ் ஆல் மாதிரியே ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட், எனக்கு எல்லா இடமும் மாற வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை மட்டும் எனக்கு மாத்திருங்க அப்படின்னா ஸ்பேஸுக்கு டபுள் ஸ்லாஷ் எஸ், இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹைஃபன், நான் வந்து ஹைஃபன் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா ஹைஃபன் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட். இப்போ பைலகம் சென்னை இந்த இடத்துல மட்டும் மாறியிருக்கா. இதுதான் வந்து ரீப்ளேஸ் ஆளுக்கும் ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, அது வந்து எஸ் டாட் ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுபடி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். இப்ப டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஸ்பேஸ் படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. நம்ம நேரடியாவே இப்படி ஸ்பேஸும் கொடுக்கலாம். இந்த ஸ்பிளிட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு ஸ்ட்ரிங் அரே. அப்போ நான் இந்த எஸ்ங்கிறத ஒரு ஸ்ட்ரிங் அரேல ஸ்டோர் பண்றதுக்காக எஸ் டூ அப்படின்னு ஒன்று வச்சு எஸ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு நான் கொடுத்துடலாம். எப்படி ஸ்பிளிட் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தா அதுபடி ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிரும்னா எஸ் டூன்னு ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்கும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் ஸ்ட்ரிங் SS colon S2 எனக்கு system dot out dot println SS print பண்ணுங்க அப்படின்னா தனித்தனியா பைலகம் சென்னை தமிழ்நாடு இப்படி வந்து அப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் ஆயிருக்கா. இன்னும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் அரேயோட லென்த் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். S2 dot length அப்படின்னு கொடுத்தோம்னா S2 dot lengthங்கிறது நமக்கு வந்து இதோட லென்த் என்னங்கிறத காமிக்கும். லென்த் 4 எதை வச்சு, ஸ்பேஸ் வச்சு இது வந்து லென்த் ஸ்பிளிட் பண்ணிருக்கு. சரி, இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பிளிட் இருக்கு. அது என்ன ஸ்பிளிட் அப்படின்னா எஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து எத்தனை தடவை இப்படி ஸ்பிளிட் பண்ணணுங்கிறத நம்ம லிமிட் பண்ணலாம். எனக்கு ஸ்பேஸ் படி தான் ஸ்பிளிட் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணுங்க, ஆனா நீங்க வந்து ரெண்டு தடவை பண்ணினா போதும் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டு தடவை பண்ணினா போதுங்கிறத தனியா இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங் அரேவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் S3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கை திரும்ப பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், இதோட அவுட்புட் எப்படி அப்படிங்கிறத பாருங்க. மொத்தமா ரெண்டு தடவை தான் வந்து எனக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கும். இப்போ நான் எஸ்எஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணினேன்னா பைலகம்னு ஒன்றும் சென்னை தமிழ்நாடுங்கிறது ஒரே ஸ்ட்ரிங், மேலே பைலகம் தனியா, சென்னை தனியா, தமிழ் தனியா, நாடு தனியா பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே பைலகம்னு ஒன்றாவும் சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒன்றாவும் பிரிண்ட் ஆயிருக்கா. இப்படி வந்து நம்மளே ஸ்பிளிட் பண்றதுலயே நம்ம லிமிடேஷன்ஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் அரேவாக நம்ம இப்படி மாற்றிக்கலாம். இன்னும் இதில் என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், சில ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங் கிளாஸில்.
அதுல முக்கியமான மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் அப்படிங்கிற மெத்தட். இப்போ ஜாயின்ங்கிற மெத்தட் எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இதுல காமிக்கிறேன். எனக்கு வந்து இப்படி வேணுங்க, எப்படி வேணும்னா எனக்கு இடையில இடையில டிலிமிட்டர் வந்து ஹைஃபனா கொடுத்துருங்க, நான் ரெண்டு மூணு ஸ்ட்ரிங்கை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இப்போ நான் உதாரணத்துக்கு 18/01/2000 அப்படின்னு ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்னு வச்சுப்போம், இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து 18, எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா 18-01-2000 அப்படின்னு வரணும்னு எதிர்பார்க்கிறேன்னா, அப்போதான் நான் வந்து இந்த டிலிமிட்டரை கொடுத்துறேன். இப்போ இந்த ஜாயின் என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துருக்கிற மூணு ஸ்ட்ரிங்குக்கும் இடையில இந்த டிலிமிட்டர், அதாவது இந்த கேப் வந்து ஹைஃபன் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் பாருங்க. இது வந்து ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இதோட அவுட்புட் இப்போ 18/01/2000 அப்படின்னு வருதா, இதுதான் ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் பண்றது. இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, அது ரொம்ப முக்கியமான, இப்போ இன்டர்வியூலலாம் கேட்கக்கூடிய மெத்தடும் கூட. ஸ்ட்ரிங்லயே வந்து வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த வேல்யூ ஆஃப் உடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கொடுத்தாலும் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்கா மாத்தி நம்ம கையில கொடுக்கும். ஸ்ட்ரிங் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி பூலியன் ஆர்குமெண்ட். இந்த இடத்துல பூலியன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதே மாதிரி கேரக்டர், இதே மாதிரி டபுள், ஃப்ளோட், இன்ட், நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி. நான் வந்து ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப், காப்பி வேல்யூ ஆஃப் இல்ல, வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுப்போவேன். இப்போ நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் ஏ அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணிக்கிடுறேன், இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னா எனக்கு 5 கிடைக்கும். என்னங்க வித்தியாசம், இந்த 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங் 5. அப்போ நான் இப்படி காமிக்கிறேன் பாருங்க, இன்ட் நம்பர் ஏ நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல அது ஏவா மாறிடுச்சு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்பர் 1 + 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கும் இதை ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்பர் 1 ஏன்னு ஸ்டோர் ஆயிருக்கா, அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். நம்பர் 1 5 தான், ஏவும் 5 தான், ஆனால் நம்பர் 1 வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அப்போ ஏவை வந்து ப்ளஸ் பண்ணும்போது அது கன்கார்டினேட் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகும். இங்கே கிடைக்குதா, முதல்ல நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன் 5 கிடைக்குது, அடுத்து நம்பர் 1 + 5 கொடுக்குறேன் 10 கிடைக்குது, அடுத்து a + 5 கொடுக்குறேன் 55. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் ஆட் பண்ணுறோம். அந்த இடத்துல இது ஆடாக ஆக்ட் ஆகாது, கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா. அப்போ இந்த ரெண்டு ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது, அது வந்து எஸ் டாட், இப்போ நம்ம எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, கண்டெயின்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு கேரக்டர் சீக்வன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் பைலகம் சென்னைன்னு கொடுத்துருக்கேன், அதில் தமிழ் பைலகம் சென்னை தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன், அதில் தமிழ்ங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நான் கண்டெயின்ஸ்னு கொடுத்து இதை கொடுத்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ln எஸ் டாட் கண்டெயின்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்தேன்னா இருக்குன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு. தமிழ்ங்கிற வார்த்தை இருக்குது அதனால் ட்ரூன்னு வருது. இப்போ நான் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன், இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை இல்லை அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் தான் வந்து டெக்ஸ்ட் ப்ராசஸிங்க்கு யூஸ் ஆகிற ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸில் வேல்யூ ஆஃப் வந்து ரொம்ப முக்கியமான மெத்தட், நிறைய இடத்துல பயன்படும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.